ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ஜெகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு பேட்டிங்லேயும் சொல்லவே தவறல செம்மையாக கலக்குவார், அப்புறம் பவுலிங்லேயும் ஐயோ ஆஹா ஓஹான் அப்படி விளாடுவார். ஸோ ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பவர் பேக் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தீபக் ஹூடா அவரை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. வாங்க, நம்ம எல்லாரும் குழந்தையாக இருக்கிறப்போ நம்மளோட பெரியவங்க எதனாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுறப்ப அதை பார்த்து அட இது நல்லா இருக்கே, இந்த மாதிரி நம்மளும் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தாங்க நம்ம தீபக் ஹூடா வந்து ஸ்டார்டிங்கில் இந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் வந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பெருசாக அது மாதிரிலாம் ஆர்வம் இல்லாமல் சும்மா இருந்துட்டு இருக்காப்புல ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு, இவரை தாண்டி வந்து அவர் ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர் கிட்பாக்லாம் மாட்டிட்டு டெய்லியும் ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருப்பாரோம், கொஞ்சம் தூரம் நடந்து ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருப்பாரோம். இவர் அவரை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இவர் எங்கே தான் கிட்பாக மாட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் ஹூடா அவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிருந்திருக்காரு. கடைசியாக பார்த்தா ஒரு பார்க்கில் போயிட்டு கிரிக்கெட் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 10 செகண்டுக்குள்ள முடிஞ்சா சொல்லியிருக்கேன். கவுண்டிங் ஸ்டார்ட். ஓகேங்க, டைம் முடிஞ்சு. ஸோ அந்த மூணு வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுரேஷ் ரெய்னா, அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா, அப்புறம் கேஎல் ராகுல். ஸோ இந்த வரிசையில் அடுத்தபடியாக யார் எந்த வீரர் வந்து T20 இன்டர்நேஷனல் மேட்சஸில் செஞ்சுரி அடிப்பாங்க, யார் அதை அடிக்க போகிறோம், நம்ம சச்சின் தோனி அவங்களே செய்யாத இந்த விஷயத்தை யாரும் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது வேறு யாரும் இல்லை, நம்ம தீபக் ஹூடா தான். எப்போ அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இந்தியா வர்சஸ் அயர்லாந்து டூர் போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னா, சும்மா சுற்றி பார்க்கல. ஸோ இந்த T20 மேட்சுக்காக போயிருந்தோம். இந்தியா வந்து அங்கே போய் விளாண்டு பயங்கரமாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதாக போயிருந்தோம் இல்லையா. அதில் வந்து செகண்ட் T20 மேட்ச்ல 55 பாலுக்கு சதம் அடித்து இந்த வரிசையில 4வது வீரரா இடம் பிடிச்சிருக்காரு நம்ம தீபக் ஹூடா. இப்போ சொல்ல போற இந்த விஷயம் வந்து ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பெரிய வியப்பையுமே ஏற்படுத்தலாம். ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ சமீபத்தில் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டூரில் இருக்கோங்க நம்ம இந்தியா. அப்படி இருக்கிறப்போ இப்போ சமீபத்தில் நடந்த செகண்ட் ஓடிஐ மேட்ச், இன்டர்நேஷனல் ஓடிஐ மேட்ச், அந்த மேட்ச்சில் வந்து பயங்கரமாக வந்து பந்து போட்டு நம்ம யார், நம்ம தீபக் ஹூடா அவர். ஸோ நம்ம கெயில் மேயர் அப்படின்னு சொல்கிற வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரோட விக்கெட் எடுத்துட்டாரு தீபக் ஹூடா. எடுத்தவொடனே அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. கத்தும் போது ஆடியன்ஸ்லாம் பரவாயில்ல சூப்பர் விக்கெட் எடுத்துட்டார்ல, என்ன ஜெர்சி நம்பர் பின்னாடி 24 போட்டிருக்கு தீபக் ஹூடாக்கு, இதே ஜெர்சி நம்பர் தானே வந்து நம்ம குணால் பாண்டே வச்சிருந்தாரு, அப்புறம் இன்னொரு பிளேயர் வச்சிருந்தாங்களே, ஸோ இப்போ யாருக்கு என்ன விஷயமா இருக்கும் போட்டா சரி, ஆல்ரெடி சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெர்சி நம்பர் ஒரே நம்பராகவே ரெண்டு பேர் வச்சுருக்காங்களே. ஸோ கடைசியில் இந்த 24 யார் வந்து கடைசி வரைக்கும் நில நிறுத்தி அதை காப்பாற்ற போகிறா, அது யார் வந்து அதோட ட்ராவல் பண்ண போகிறா அந்த ஜெர்சி நம்பரோட அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளும் அப்படி தாங்க பண்ணி ஆகணும், வர வழியில் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ஜெர்சி நம்பர் யாருக்கு அப்படின்னு. நம்ம எல்லாருக்குமே யாராச்சும் ஒருத்தர் மேலே கண்டிப்பாக ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எல்லா கேம்லேயும் சரி, சினிமாலேயும் சரி, நம்ம பார்க்குற இடத்துலையும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, யாராச்சும் ஒருத்தவங்க நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. நம்ம அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். ஸோ அந்த வகையில் நம்ம தீபக் ஹூடா அவர்களுக்கு ஐடியலான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பிளேயர் கிரிக்கெட்டில் யார் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் இங்கிலாந்து டீமுடைய நட்சத்திரமான பிளேயரான நம்ம கெவின் பீட்டர்சன் இருக்கார்ல, அவர் தான் வந்து இவருக்கு பயங்கரமாக பிடிச்சி போயிருக்கு. ஸோ அவரை மாதிரியான அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து அழகாக ஒரு ஆடுவார்ல, அதெல்லாம் வந்து நானுமே ட்ரை பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரி தான் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசையாக இருந்திருக்கு. அண்ட் அதையும் தாண்டி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் இவருக்கு ரொம்பவே பிடிக்குமாங்க. ஒன்று வந்து நம்ம ராகுல் டிராவிட். ஸோ அவரை பார்த்து வந்து அவரோட ஷார்ட்ஸ் எனக்கு, அவர் ஆடுற விதமும் சரி, அவர் கிரிக்கெட்டில் அவரோட கேமிங் அந்த பிளான் பண்ணுறது எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு இவர் ரொம்ப பிடிக்குங்க. இவர் வந்து யாருக்குமே பிடிக்காதவங்களே இருக்காது, அந்த மாதிரி ஒரு நோ ஹேட்டர்ஸ். இவர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், அவர் தான் எனக்கும் பிடிக்க. வேறு யார், நம்ம தலை தோனி தான். நம்ம தலை தோனியை வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி, அவரோட அந்த பிளானிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், கேமில் வந்து அவரோட சின்ன சின்ன மூவாக இருக்கட்டும், எல்லாமே அவரை பார்த்தா நான் ரொம்ப பெருசாக வந்து வியக்க ஆரம்பித்தேன் கிரிக்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் ஹூடா ஷேர் பண்ணியிருக்காரு. 2014-15 ஸோ இந்த இயர் வந்து அது இந்த சீசன் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம தீபக் ஹூடா.
ஸோ ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த வருஷத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் பரோடா டீம்லேருந்து இவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க ரஞ்சி ட்ராஃபிக்கு. ஸோ ரஞ்சி ட்ராஃபியில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ பரோடா டீமில் வந்து ஸ்டார்டிங்கில் டெபியூ மேட்ச்லேயே வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஒரு வீரர் அப்படின்னா, அவர் ஒரே ஒருத்தர் தாங்க. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஸ்னேகல் பரிக் அப்படின்றவர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து டெபியூ மேட்ச்சில் செஞ்சுரி அடித்தவர். ஸோ அவருக்கு அடுத்தபடியாக டெபியூ மேட்ச்சில் செஞ்சுரி அடித்த ஒரு இன்னொரு ஹீரோ இன்னொரு வீரர் இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தீபக்ஹூடா தான். ஸோ ஓவராலாக பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால விஜய் அசாரே அப்படின்ற ட்ராஃபியில் லாலா அமர்நாத் அப்படின்ற அவார்டை வந்து இவர் கொடுக்குறாங்க. ஸோ மாஸ் காட்டிறார் தலைவன். ஸோ இந்த வருஷம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு சீசன் 2014-15 அப்படின்றத அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியா வந்து அயர்லாந்து T20 சீரீஸ் போனாங்கல்ல, ஸோ போனாங்களா அப்படின்னு கேட்காதீங்க, போனாங்க. ஸோ அதில் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேட்ச்சில் ஒரு மூணு பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்த மேட்சஸில் இன்னொரு மூணு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த மாதிரியான விஷயம்லாம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் நம்ம உம்ரான் மாலிக், தீபக்ஹூடா, அப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் இவங்க மூணு பேருக்கு வந்து சான்ஸ் கொடுத்து பயங்கரமாக வந்து மேட்ச்சில் இறங்குறாங்க. மூணு பேருமே சூப்பராக பெர்ஃபார்மும் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்த மேட்ச்சில் வந்து இவங்க மூணு பேர் தூக்கிட்டு இவங்களுக்கு பதிலாக வந்து ஹர்ஷல் பட்டேல், ஸ்ரேயஸ் ஐயர், அப்புறம் வந்து ரிஷப் பண்ட் இவங்க மூணு பேர் இறக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன் ஒன்று வைக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து தீபக்ஹூடாவோட சஞ்சு சாம்சன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், அவரை நீங்கள் இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அண்ட் அதுக்கு வந்து நம்ம நெஹ்ரா இருக்கார்ல, இந்த மேட்சுக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூலாம் டிவியில் போடுவாங்கல்ல, ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லைங்க, நம்ம தீபக்ஹூடா வந்து முன்னாடியே பிளேயர்ஸ் இருக்கிற லிஸ்ட்டில் வந்து இடம் பிடிச்சிட்டாரு, சஞ்சு சாம்சன் இப்போ தான் வந்துட்டுருக்காரு. ஸோ முன்னாடியே இருக்கிற இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, அதுக்கப்புறம் தானே வரவங்களுக்குலாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் வந்து இவருக்கு முன்னாடி இவர் வந்ததுனால இப்போ இவர் விளையாடிட்டுருக்காரு. ஸோ அடுத்த மேட்சஸில் நீங்கள் கோச்சிக்காமல் சஞ்சு சாம்சனையும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிசிசிஐ அவங்களோட வெப்சைட்டில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, February 9 இந்த வருஷம் தாங்க. ஸோ அந்த வீடியோ என்ன அப்படின்னா, தீபக்ஹூடா அவர்களை பற்றி தான். ஸோ அந்த வீடியோவில் வந்து தீபக்ஹூடாவும் நம்ம சூரியகுமார் யாதவ் ஸ்கை இருக்கார்ல, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து தீபக்ஹூடாவை பார்த்து கேட்குறாரு, உன்னோட டெபியூ கேப் வந்து யார்கிட்ட வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாப்பில். அதுக்கு தீபக்ஹூடா என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னோடய டெபியூ கேப் வந்து ஒன்று நம்ம தலை தோனிக்கிட்ட வாங்கணும், இல்லையா கண்டிப்பாக கேப்டன் விராட் கோலி கையில் வாங்கியே தரணும்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே வந்து அவரோட ஓடிஐ மேட்ச் அந்த டெபியூ கேப்பை வந்து விராட் கோலிக்கிட்ட இருந்தும் வாங்கிட்டாருங்க. ஸோ வாங்கினதுக்கு அப்புறமா வந்து எனக்கு பிடிச்ச கேப்டன் கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன், ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இதுக்கப்புறம் வந்து நான் பயங்கரமாக என்னோடய பெர்ஃபார்மன்ஸை எல்லா மேட்சஸ்லையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில். அது செம்ம ட்ரெண்டுங்க. ஓகே மக்களை, ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து தீபக்ஹூடாவை பற்றி நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேப்பா அப்படின்னு எதனாச்சும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த பிளேயரை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன், இந்த இவரோட ஃபேக்ட்ஸையும் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவரோட பேரை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. பாய்.